அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இந்த அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிவி பார்க்குறதுக்கு எல்லாமே இப்போ வந்து பெரிய ஒரு கொடை வச்சு அதிலேருந்து ஒரு கேபிள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கேபிள் மூலயமா லிங்க் பண்ணி கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் டிடிஹெச் வந்துச்சு, டிஷ் வந்துச்சு. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் அமேசான் ஃபயர் ஸ்டிக், இது மாதிரி இன்னும் சில பிராண்டு இருக்குது. இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை பற்றி குறிப்பாக ஏன் சொல்லணும் அப்படின்னா இது கொஞ்சம் டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அமேசானில் போய்ட்டு நம்ம இதை பை பண்ணிக்கலாம் நேரடியாக. இதனோட காஸ்ட் அண்ட் ரேட்ஸு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கணும் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ரிமோட்டு. எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வாய்ஸ் ரிமோட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரிமோட் நம்ம வாய்ஸை அடாப்ட் பண்ணிக்குது, நம்ம வாய்ஸை ஈஸியாக அதை ரெகக்னைஸ் பண்ணிக்குது. உங்களுக்கு எந்த டாபிக், எந்த படம் வேணும், டைரக்டர் யார் வேணும், ஹீரோ யார் வேணும், நீங்கள் ஜஸ்ட் அந்த வாய்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சொன்னீங்கனாலே போதும், அது உடனே உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் அந்த வீடியோஸ். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அமேசான் சொல்லிட்டு ஒரு நீட்டு பென்ட்ரைவ் போல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த ஃபயர் ஸ்டிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு முதல்ல நாம் யூஸ் பண்ணக்கூடிய டிவியில் ஹெச்டிஎம்ஐ ப்ளக்இன் பண்ணுற போர்ட்டு கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பட் கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரில. பட் டைரெக்ட் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு உங்கள் டிவியில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்மார்ட் டிவியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், சரிங்களா? சரி, அடுத்து இந்த ரிமோட்டுக்கு வந்து அலெக்சா வாய்ஸ் ரிமோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ விண்டோஸ்லாம் காட்டனா அப்படின்னு இருக்கு இல்லையா, வாய்ஸ் கண்ட்ரோலர் நேம் அது போல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரிமோட்டு. சரி, இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இந்த அலெக்சா இந்த வாய்ஸ் ரிமோட்டு பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மியூசிக்கு ப்ளே பண்ணும், ஜோக்கு கேட்டால் ஜோக்கு சொல்லும், வெதர் கண்டிஷன் சொல்லும், ஸ்போர்ட்ஸ் அப்டேட் என்னன்னு கேட்டால் சொல்லும். இது போல் நிறைய விஷயங்களை இந்த வாய்ஸ் ரிமோட்டில் நம்ம கேட்டோம்னா அது நம்மளுக்கு சொல்லும், சரிங்களா? சரி, மேலும் இதை பற்றி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் ஆன் த பிக் ஸ்க்ரீன், நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா மொபைலில் இருக்கிறத, டேப்பில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய டிவி ஸ்க்ரீனில் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே இருக்கிறத ஸ்க்ரீன் மிரரிங் போல் ஸ்ட்ரீம் பண்ணி டிவியில் பார்க்க முடியும். மொபைல் ஸ்க்ரீனை அங்கே பார்க்க முடியும், டேப் ஸ்க்ரீனை அங்கே பார்க்க முடியும். அந்த ஆப்ஷன் கட்டாயம் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது செட்டப் பண்ணுறது எப்படின்ற ஸ்டெப்ஸ் பாருங்கள். ரொம்ப ஈஸி. உங்களது ஸ்மார்ட் டிவி ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கிற டிவினா ஜஸ்ட் அந்த அமேசான் பென்ட்ரைவ் போல் இருக்கிற ஸ்டிக்கில் ஒரு பவர் கேபிள் யூஎஸ்பி போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை இன்சர்ட் பண்ணிங்க, பவரில் கனெக்ட் பண்ணுறீங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வைஃபை நெட்ஒர்க்கு தேவை, அதை மட்டும் கட்டாயம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஸ்பீடு நெட்ஒர்க்காக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்களே ரெக்கமெண்டட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 MBPS ஸ்பீடு இருந்ததுன்னா உங்களுடைய வீடியோஸ் அண்ட் டிவி ஷோஸ் இதில் தெரியக்கூடிய அனைத்து வீடியோஸும் பஃபர் வந்து க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து லோட் ஆகிற அந்த லோடிங் டைம் நம்மளுக்கு தெரியாமல் க்ளீனாக போயிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ ப்ளஸ் என்னெல்லாம் நீங்கள் கண்டென்ட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நியூ ரிலீஸஸ் அமேசானில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல போனால் அந்த ப்ரைம் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே அக்சஸ் பண்ண முடியும். குறிப்பாக மூவிஸு, டிவி ஷோஸ் கூட நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். எக்கச்சக்கமான கேம்ஸஸ் ஆர் அவைலபிள். நல்ல கேம்ஸஸும் இருக்குது, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஓரியன்டான கேம்ஸஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா இன்னும் ப்ளஸ் உங்களுக்கு அதில் உங்களுக்கு நிறைய ஆஃபர், ப்ரைம் வீடியோஸ் நியூ ரிலீஸஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதையும் நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதை வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே அமேசான் பொருள் வாங்குறதுக்கு இல்லை அமேசான் ப்ரைமுக்கு என்ன அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை டிவியோட கூட உங்களுடைய இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வெரைட்டி சொல்லியிருந்தேன். நமக்கு இப்போ 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நார்மல் ஃபயர் டிவி ஸ்டிக்கு, இன்னும் 4K அல்ட்ரா ஃபுல் ஹெச்டி அந்த ரெசொல்யூஷனில் கிடைக்கக்கூடிய ஃபயர் ஸ்டிக் இருக்குது. ரெண்டுக்கான ரேட் வித்தியாசம் இதுதான். இது 3199 வருது, இது 4799 வருது. மற்றபடி வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசொல்யூஷனில் வித்தியாசம் இருக்குது, மேனுவல் வித்தியாசங்கள் வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ எப்படி வந்து பாக்ஸில் செட் பண்ண முடியும்? இப்போ நம்ம டிவியோட பேக் சைடு ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கும், அது எங்கே உங்கள் டிவியில் எப்படி இருக்கும் அங்கே பார்த்துங்க. ஜஸ்ட்டு பவர் கேபிளை இந்த அமேசான்
இந்த ஸ்டிக்கு கூட இன்சர்ட் பண்ணுறேங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொருவிடுங்க. இந்த பவர் கேபிளை ஏதாவது ஒரு 2.0 pin ஹோல்டர் பவர் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா யூஎஸ்பி போர்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, உங்கள் டிவிலே யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சுன்னா யூஎஸ்பி போர்ட்டில் கூட இன்சர்ட் பண்ணுங்கள். பவர் கிடைச்சதுன்னா அப்படியே உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இங்கே வந்து இந்த ரிமோட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இங்கே ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 32 gram தான் இருக்குது. குவாட் கோர் ப்ராசஸரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்டோரேஜ் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. வைஃபை கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா டூயல் பேண்ட் ஆண்டனா கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் டு இந்த ஃபயர் ஸ்டிக்கையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதே நீங்கள் ஃபயர் ஸ்டிக் ரிமோட் வாய்ஸ் ரிமோட் இல்லைனாலும் ஃபயர் ஸ்டிக் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி உங்கள் மொபைல் மூலிமா நீங்கள் இந்த ஃபயர் ஸ்டிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் மூலிமா நீங்கள் இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஆடியோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆல்சோ 7.1 ஆடியோ சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஹோம் தேட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ செட்டப் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். மேலும் இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பேரண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள் அடல்ட்டு ஏஜுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட்டு பார்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோலில் போயிட்டு எந்த மாதிரியான ஷோஸ் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்புறம் டேட்டா லிமிட்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம டேட்டா வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, இல்லை இதுக்கு மேலே பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 9 GB 8 GB இல்லை 5 GB போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட் வர மாதிரி, தானாக டிவி ஆஃப் ஆகிற மாதிரி அந்த மாதிரியான செட்டப்பும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுபோல் இதில் செட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட படங்களை இதில் பார்க்க முடியும். டிவி எபிசோட்ஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, மியூசிக்கு, கேம்ஸு, பாலிவுட் லேட்டஸ்ட் மூவிஸ் இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து பார்த்து அனுபவிக்க முடியும். இதில் இந்த வாய்ஸ் சர்ச் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு மைனஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நெட் இல்லாமல் டேட்டா பேக் இல்லாமல் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ் என்னென்னா, இதுக்கு தனியாக டிடிஹெச் ஆண்டனா அது போல் செட் பண்ணி கேபிளெலாம் எடுத்துகிட்டு வர தேவையில்ல, ஜஸ்ட்டு பென்ட்ரைவ் போல் இருக்கிற இடமே தெரில அது போல் செட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரிமோட்டும் ஒரு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி ப்ளஸ்ஸு, லேட்டஸ்ட் ரிலீஸஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் எபிசோட்ஸ் கூட உங்களால் பார்க்க முடியுது, தமிழ் மூவிஸ் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே ப்ளஸ். பட்டு நெட்ஒர்க் இல்லாமல் இதை பார்க்கறதுன்றது இப்போதைக்கு அவைலபிள் இல்லாத ஒரு விஷயம். பட் நெட்டு நல்லா போட்டு வீட்டில் வேஸ்ட்டாக தான் கிடக்குது, ரயில்வே நெட்ஒர்க் அந்த மாதிரி போட்டிருக்கோம், வைஃபை நெட்ஒர்க் போட்டிருக்கோம் அப்படின்னா வேஸ்ட்டாகவே போகுது, யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து பெட்டர் ஆப்ஷன். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் கிரேட் இண்டியன் ஆஃபரில் இது 3199 உங்களுக்கு கிடைக்குது. எஸ்பிஐ கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் இஃப் யூ நீட். தேங்க்யூ, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.